சுரேஷ் IAS Academy வெற்றியின் முகவரி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு புதன்கிழமை ஜூலை 21 தினமணி பேப்பரில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நேற்று கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பார்த்துக்கிடுவோம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தோம்னா, தமிழ்நாடு அப்படிங்கிற பேர் வந்து எப்போ பேர் மாற்றம் செய்யப்பட்டது? சென்னை மாகாணம் அப்படிங்கிறது தமிழ்நாடு அப்படின்னு பேர் மாற்றினது வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்குன்னா 1969 ஜனவரி 14 வந்து பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அப்போதைய முதல்வர் அண்ணா அவர்களால் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அடுத்து தூய்மை இந்தியா திட்டம் ஸ்வச் பாரத் அபியான் இது வந்து என்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். காந்தியுடைய பிறந்த நாளான அக்டோபர் 2, 2014 வந்து இது வந்து தொடங்கப்பட்டுச்சு. மேக் இன் இந்தியா திட்டம், அதாவது இந்தியாவிலே உருவாக்கும் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய மேக் இன் இந்தியா திட்டம் செப்டம்பர் 25, 2014 வந்து தொடங்கப்பட்டுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதான் ஜீரோ டிஃபெக்ட் ஜீரோ எஃபெக்ட் செப்டம்பர் 25, 2014. அடுத்து சவுண்டோடைய ஸ்பீடு கேட்டிருந்தோம். ஒலியின் வேகம் வந்து பார்த்தீங்கன்னா 343 மீட்டர் பெர் வினாடி, சரிங்களா, மீட்டர் பெர் செகண்ட், 343 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ இன்னைக்கு புதன்கிழமை ஜூலை 21 இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படின்னு சொல்றத விட இன்னைக்கு வந்து பக்ரீத். அனைவருக்கும் பக்ரீத் வாழ்த்துக்கள். இப்போ ஹெட்லைன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உளவு குற்றச்சாட்டு அமளியால் நாடாளுமன்றம் முடக்கம் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2வது நாளான நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாடாளுமன்றத்தில் கடும் அமளியால் 2வது நாளும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்குது நம்மளுடைய பார்லிமெண்ட் ஆக்டிவிட்டீஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெகாசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உளவு குற்றச்சாட்டு உள்ளிட்ட விவகாரங்கள் எல்லாம் எழுப்பியிருக்காங்க. அது என்னன்னா, முக்கியமான நபர்களுடைய தொலைபேசி உரையாடல், அவங்களுடைய தொலைபேசி ஆக்டிவிட்டி எல்லாத்தையுமே உளவு பார்க்குற விஷயமா அந்த பெகாசஸ் அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுறதா அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து சில முகாந்திரங்கள்லாம் இருக்குது, உளவு பார்த்ததுக்கான ஒரு முகாந்திரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் அமளியில் வந்து ஏற்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பிரச்சனை, கொரோனா சம்மந்தமான பிரச்சனைகள் போன பிரச்சனைகள் எல்லாத்தையும் எழுப்பி அமளியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பக்ரீத் விடுமுறை, இதுக்கடுத்து நாளைக்கு தான் வந்து திருப்பி வந்து நாடாளுமன்றம் வந்து கூட இருக்கிறது. அடுத்து இந்திய மீன்வள மசோதா வேண்டாம், பிரதமருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மீனவர்களின் நலனுக்கு எதிரான இந்திய கடல்சார் மீன்வள மசோதா வந்து நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தில் வந்து தாக்கல் செய்ய வேண்டாம் என நம்மளுடைய முதல்வர் வந்து கேட்டுக்கொண்டிருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மீன்வள மசோதா வந்து தாக்கல் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீனவர்களுடைய அவங்க மேலே வந்து தேவையற்ற வகையில் குற்றஞ்சாட்டப்படுதல், சிறையில் அடைத்தல், மீனவர்களுக்கு எதிராக அந்த நடவடிக்கைகள் வந்து எடுத்தல், கட்டணங்களை விதிப்பது, அப்புறம் பெரும் அபராதங்களை வந்து விதிப்பது, ஏதாவது அவங்க தப்பான ஆக்டிவிட்டிஸ் பண்ணால். ஸோ இது மாதிரி இது நிறைய பரவலாக எதிர்ப்பாக இருக்குது. இது வந்து ஒரு அமைதியின்மையை வந்து ஏற்படுத்துது. அதனால இது வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு ஆலோசனை நடத்தி இதை வந்து கொண்டு வரலாம். ஸோ அதனால இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் எதுவும் தாக்கல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் உள்ள பல அம்சங்கள் வந்து உள்ளூர் மீனவ சமுதாயத்தினருக்கு எதிராகவே அமைந்துள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய 7வது பிரிவின் கீழ் மாநிலங்களுக்கு வந்து உரிமைகள் இருக்குது. ஸோ அதனால இதை வந்து இப்போதைக்கு தாக்கல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்காரு. அடுத்து முதலீட்டாளர்களின் முதல் முகவரி இனி தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு மாநாடு வந்து நடத்தியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான நடைபெற்ற அந்த தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டோடைய அந்த தீம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது தொழில் முதலீட்டாளர்களின் முதல் முகவரியே வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த தீமோட வந்து நடைபெற்றுச்சு. இதில் வந்து 35 தொழில் நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்குது. மேலும் 9 ஆலைகளுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. 5 ஆலைகளுக்கான செயல்பாடுகள் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ அதனால கிட்டத்தட்ட ஒரு 83,000 பேருக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 49 திட்டங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்குது. ஸோ இதனால வந்து தமிழகத்தை வந்து நம்ம தெற்காசியாவிலே தொழில் புரிந்து வருவதற்கு உகந்த மாநிலமாக தமிழகத்தை உயர்த்துவதே எங்களது அரசுடைய லட்சியம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முதல்வர் வந்து தெரிவிச்சிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா தொழில்துறை புரட்சி 4.0 என்று அழைக்கப்படக்கூடிய 4வது தொழிற்புரட்சிக்கு இது வந்து ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கும் வேற அவர் வந்து பேசியிருக்காரு. அடுத்து தொழிற்படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்கள் சேர்க்கை நிலை நீதிபதி தலைமையிலான குழு அறிக்கையை தாக்கல் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்படிப்புகளில் வந்து அரசு பள்ளி மாணவர் சேர்க்கை நிலையை ஆராய்வதற்காக நீதிபதி முருகேசன் அவர்களுடைய தலைமையில் வந்து ஒரு குழு அமைச்சிருந்தாங்க. ஏற்கனவே மருத்துவ படிப்பில் வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து 7.5% இடஒதுக்கீடு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி பொறியியல் உட்பட அந்த தொழிற்கல்வி படிப்புகளையும் அரசு பள்ளி மாணவர்களுடைய சேர்க்கை நிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஆராய்வதற்காக தான் அந்த குழு வந்து அமைச்சிருந்தாங்க. அவங்க வந்து சில சஜஷன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. தொழிற்படிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2 முதல் 4% வரையிலான அரசு பள்ளி மாணவர்கள் மட்டும்தான் சேர்றாங்க. ஸோ இதை மாற்றுறதுக்கு வந்து தொழிற்படிப்பில் வந்து தனி இடஒதுக்கீடு வேணால் கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டெல்லாம் வாங்கியிருக்காங்க. இதை மேலே வந்து இதை வந்து ஆய்வு பண்ணி இதுக்கு உரிய நடவடிக்கை வந்து நம்ம தமிழக அரசு வந்து எடுப்பாங்க. அடுத்து இன்னைக்கு ஆர்டிகல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அமளி அரசியல் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. திங்கட்கிழமை தொடங்கிய அந்த நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வந்து தொடர்ந்து வந்து அமளியால் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு 2 நாளும். இன்னைக்கு வந்து அது இல்லாமல் இன்னைக்கு பக்ரீத்னால இன்னைக்கு லீவும் விட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதிர்கட்சிகள் வந்து இப்படி அமளியில் ஈடுபடுவதால் இந்த மட்டும் எல்லாமே சரியாயிருங்கிறது வந்து தவறான கான்செப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்ற மரபுப்படி ஒரு புதிய அமைச்சர்கள் வந்து பதவியேற்றதுக்கு அப்புறம் அந்த அமைச்சர்களை வந்து அறிமுகம் பண்ணுறதா இருக்கட்டும், அடுத்து முன்னாள் அந்த நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இறந்ததுக்கு வந்து இரங்கல் தெரிவிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நாடாளுமன்றத்துடைய மரபு. ஸோ இதை கூட பண்ண விடாமல் எதிர்கட்சிகள் வந்து அமளியில் ஈடுபடுவது வந்து ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பேசுறதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதை விட்டு அமளியில் ஈடுபடுறதுனால இப்போ இருக்கிற அரசை வந்து காப்பாற்றுற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்ககிட்ட போய் கேள்வி கேட்கலாம், கேள்வி கேட்டு அதுக்கான ஆன்சர் பெற வலிவு இல்லாமல் சும்மா அமளியில் ஈடுபட்ட ஒத்தி வைக்கிறது வந்து ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மாதிரி சில பிரச்சனைகள் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது தினந்தோறும் வந்து ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு வந்து தடுப்பூசி போட்டுக்கொள்ள இந்தியாவில் பல்வேறு பகுதியில் வந்து வரிசையில் நின்னா கூட இன்னும் தடுப்பூசி பற்றாக்குறை வந்து ஒரு பற்றாக்குறையாக வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 18 வயசுக்கு மேற்பட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா 92 கோடி பேர் இந்தியாவில் வந்து இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் 2 டோஸ் தடுப்பூசி போடனா கிட்டத்தட்ட ஒரு 216 கோடி தடுப்பூசிகள் வந்து தேவைப்படுகிறது. ஆனால் இது வரைக்கும் 40 கோடி பேருக்கு தான் தடுப்பூசியே போட்டிருக்கோம். ஸோ இந்த டிசம்பருக்குள்ளே எல்லாத்துக்கும் தடுப்பூசி போடுறது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இதை பற்றி ஒரு விளக்கம் தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 5லேருந்து 18 வரையிலான பள்ளி செல்லும் குழந்தைகளோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 30 கோடி பேர் பள்ளி செல்லும் குழந்தைகள் கடந்த 18 மாதங்களாக பள்ளி செயல்படாமல் இருக்கிறதுனால அவங்களுடைய கல்வியோடைய எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியா இருக்குது. அப்படித்தானே நிறைய பேருக்கு இணையவழி கல்வியும் வழங்கப்படாமல் இருக்குது. ஸோ இந்த கல்வியை கொடுக்கறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, அதுக்கு என்ன வாய்ப்புகள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்படிங்கிற இதை வந்து கேட்டிருக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்களின் விலைவாசி, பெட்ரோல் டீசலோடைய சமையல் எரிவாயுடைய விலைவாசி உயர்வு, இது எல்லாமே நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பெரிய மன உளைச்சல் வந்து ஏற்படுத்தியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாங்கும் சக்தி குறைஞ்சிருக்குது. இதனால பொருளாதாரத்தில் வந்து ஒரு பின்தங்கிய நிலை ஏற்பட்டிருக்குது. ஸோ இதை எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறத வந்து கேளுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனாவில் இறந்தவங்களுக்கு வந்து இழப்பீடு கொடுங்க, அதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி பேரிடர் மேலாண்மை ஆணையத்துக்கு வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இந்தியாவில் 4,13,000 பேர் இறந்ததாக வந்து சொல்கிறாங்க ஒரு புறம். இதே 2019 அறிக்கையின்படி 5ல் ஒரு இறப்பு வந்து பதிவு செய்யவே படவில்லை அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான புள்ளி விவரம் இருக்குதா, அதனால கரெக்டான புள்ளி விவரம் என்ன அப்படிங்கிற இதை வந்து கேளுங்க. ஸோ இது மாதிரி நிறையா கேள்விகள் வந்து நமக்கு இருக்குது. ஸோ இந்த கேள்விகளை ப்ராப்பராக நீங்கள் கேட்டு அரசுகிட்ட இருந்து பெறதான் ஒரு எதிர்கட்சியோடைய பிரதான பணியை தவிர சும்மா அமளியில் ஈடுபட்டு அந்த அரசை வந்து காப்பாற்றுறத விதமாக இது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கடைசி என்ன சொல்லி முடிக்கிறாங்கன்னா அரசிடம் கேட்பதற்கு இன்னும் எத்தனையோ கேள்விகள் இருக்கின்றன. நாடாளுமன்ற அமளி மூலம் அரசை காப்பாற்ற எதிர்கட்சிகள் உதவுகின்றன. இதனை ஏற்பவர் ஏற்கட்டும், மறுப்பவர் மறுக்கட்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அடுத்து நீங்க திருக்குறள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவையறியார் சொல்லார் மேற்கொள்பவர் சொல்லின் வகையறியார் வல்லதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு அவை அறிதலை பத்தி திருக்குறள் 713 வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அவையோடைய தன்மை அறியாமல் சொல்லுதலை வந்து நம்ம வந்து மேற்கொள்கின்றவர் வந்து அந்த சொற்களின் வகையை அறியாதவங்க, அந்த சொல்லோடைய தன்மையை அறியாதவங்க, அவங்க வந்து அதை பற்றி சொல்வதும் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அந்த அவை அறிஞ்சு நம்ம வந்து சொற்களை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தனே கார்ட்டூன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேச துரோக சட்டம் அப்படிங்கிற சட்டத்துக்கு எதிர்த்து வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஒரு கேள்வி எழுப்பினாங்க. இது வந்து நமக்கு தேவையா இந்த காலகட்டத்தில் கூட அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க உச்சநீதிமன்றம். ஸோ அதை வந்து இப்போ அந்த தேச துரோக சட்டத்தை வந்து ஒரு ரோபோ மாதிரியும் வந்து சித்தரிச்சு, ரோபோனா யாருன்னா காவல்துறையை வச்சு சித்தரிச்சிருக்காங்க. ஸோ அந்த சாவியை வந்து மத்திய அரசு வந்து கீ கொடுத்த உடனேயும் இவங்க மேலேயும் அதுக்கான ஆக்ஷன் போகிற மாதிரி ஒரு விவாதிக்கிற மாதிரி அந்த கருத்துப்படம் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து கலாச்சார வரலாற்று ஆய்வுக்குழு பன்முகத்தன்மையுடன் மாற்றி அமைக்கப்படும் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நாட்டுடைய கலாச்சார பண்பாட்டின் தோற்றம் பரிமாணம் குறித்து வரலாற்றை ஆய்வு செய்வதற்காக மத்திய அரசால் கிட்டத்தட்ட ஒரு 16 பேர் கொண்ட ஒரு குழு வந்து அமைக்கப்பட்டுச்சு. இந்த குழு வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே பல குற்றச்சாட்டுகள் வந்து எதிர்கட்சிகள்லாம் வச்சுருந்தாங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த நபர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஸோ இதை வந்து எல்லாரும் உள்ளடக்கியதா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இதை வந்து கலைக்கணும்னு சொல்லி குடியரசுத் தலைவர்கள்லாம் இதுக்கான கோரிக்கைகளை வைத்து வச்சுருந்தாங்க. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை இது வந்து மாற்றி அமைத்து ஒரு புது குழுவை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்துப்பூர்வமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் ஜி கிஷன் ரெட்டி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவின் 12 ஆண்டு கால பண்பாட்டின் தோற்றம் பரிமாணம் குறித்து வரலாற்றை ஆய்வு செய்வதற்காக இவங்க வந்து அமைக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து ரூபாய் 40,000 கோடியில் 6 பிரம்மாண்ட நீர்மூழ்கி கப்பல்கள் ஒப்பந்த புள்ளியை வெளியிட்டது பாதுகாப்புத்துறை அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது P75 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ப்ராஜெக்ட் 75 அப்படிங்கிற திட்டத்தின் மூலம் 6 நீர்மூழ்கி கப்பல்களை சுமார் 40,000 கோடியில் செலவில் உள்நாட்டிலே உருவாக்குவதற்கு வந்து மத்திய அரசு வந்து ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. ஸோ இதன்படி வந்து பார்த்தீங்கன்னா மஸ்கான் டக் கப்பல் கட்டும் நிறுவனம் மற்றும் லார்சன் அண்ட் டர்போ இந்த நிறுவனம் 2 நிறுவனத்துக்கும் இந்த ஒப்பந்த புள்ளி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளிலிருந்து அதுக்கான ஐடியாவை பெற்று அந்த உதவியை பெற்று வந்து செய்ய போகிறாங்க. அப்படி வெளிநாடுகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ரஷ்யா, தென்கொரியா, ஜெர்மன், ஸ்பெயின், அடுத்து பிரான்ஸை சேர்ந்த ஏதாவது ஒரு நிறுவனத்துடன் இவங்க வந்து டைப் ஆகி இந்த நீர்மூழ்கி கப்பல் வந்து உருவாக்க போகிறாங்க. ஸோ இவங்ககிட்ட இருந்து அந்த நீர்மூழ்கி கப்பலுக்கான தொழில்நுட்பங்களை வந்து இந்த வெளிநாட்டு நிறுவனங்கள்கிட்ட இருந்து வாங்கிக்கிடுவாங்க. அதுக்கான உபகரணங்கள், கருவிகள் எல்லாமே இங்கே இருக்கிற சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள், அதாவது MSME அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்கள வந்து தயாரிக்க வச்சு இதன் மூலியமா அந்த MSME வளர்ச்சியும் ஊக்கப்படுத்துவோம் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. தென் சீன கடலில் வந்து பார்த்தீங்கன்னா சீனாவோட ஆதிக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்துட்டு வர அந்த சூழ்நிலையில நம்மளுடைய இந்திய கடற்படையை வலுப்படுத்துற விதமா அந்த P75 அப்படிங்கிற P75 இந்தியா அப்படிங்கிற திட்டத்துக்கு வந்து மத்திய அரசு வந்து ஒப்புதல் வழங்கியிருக்குது. ஸோ அதன் மூலியமா இந்தியாவில் தயாரிப்போம் அந்த திட்டத்தின் கீழ் இந்தியாவிலே இந்த 6 நீர்மூழ்கி கப்பலும் உருவாக்க போறாங்க. இந்த திட்டத்துக்கான காலக்கெடு வந்து பாத்தீங்கன்னா 12 ஆண்டுகள் நிர்ணயித்திருக்காங்க. இந்திய கடற்படையில தற்போது வரைக்கும் 15 நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்குன்னா அவர்கள 2 வந்து பாத்தீங்கன்னா அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல், இது போக 24 நீர்மூழ்கி கப்பல்கள் வந்து கொள்முதல் செய்வதற்கு மத்திய அரசு வந்து திட்டமிட்டிருக்காங்க. அடுத்து SC/STயை தவிர ஜாதிவாதி கணக்கெடுப்பு கிடையாது மத்திய அரசு திட்டவட்டம் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தாழ்த்தப்பட்டவர்கள் SC, பழங்குடியினவர்கள் அது ST, இவங்களுடைய ஜாதிகளுடைய கணக்கெடுப்பு மட்டும்தான் நடத்தப்படும். மற்ற எந்த ஜாதிகளுடையும் கணக்கெடுப்பு நடத்தப்படாது. எப்பனா மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்போ. ஸோ இதை வந்து ஒரு திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த ராய் வந்து தெரிவிச்சிருக்காரு. அது அரசியலமைப்பு பிரிவின்படி தாழ்த்தப்பட்டவர்கள் மற்றும் பழங்குடியினர்களுக்கு வந்து மக்களவையில், சட்டப்பேரவைகளிலும் வந்து பார்த்தீங்கன்னா விகிதாச்சார அடிப்படையில் வந்து இடங்கள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகைக்கு ஏற்பதான் ஒதுக்கீடு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது அரசியலமைப்பு உத்தரவு 1950 தாழ்த்தப்பட்டவர்கள், அரசியலமைப்பு உத்தரவு பழங்குடியினர்களுக்கான உத்தரவு 1950-ன் படி அவங்களுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு மட்டும்தான் நடத்தப்படும். வேற எந்த இதுவுமே நடத்தப்பட மாட்டாது அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. இந்த கோரிக்கையை யார் வச்சிருக்காங்கன்னா ஜாதி வாரிய கணக்கெடுப்பை மேற்கொள்ளுமாறு மகாராஷ்டிரா, ஒடிசா போன்ற மாநில அரசுகள் வந்து அந்த கோரிக்கையை வந்து விடுத்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு திட்டவட்டமான முடிவு வந்து மத்திய அரசு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து ரஷ்ய சர்வதேச விமான கண்காட்சியில் இந்திய குழு பங்கேற்பு அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரஷ்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா சூகோவிஸ்கியாவில் நடைபெறும் மேக்ஸ் சர்வதேச விமான கண்காட்சியில் வந்து முதல் முறையாக இந்திய விமானப்படையினர் வந்து பங்கேற்றிருக்காங்க. ரஷ்யாவில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த மேக்ஸ் சர்வதேச விமான கண்காட்சி வந்து நடைபெறுமா. இந்த ஆண்டுக்கான நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து சாரங் ஹெலிகாப்டர் சாகச குழு வந்து பங்கேற்றிருக்காங்க. இந்த சாரங் குழு தான் வந்து பார்த்தீங்கன்னா 2018-ஆம் ஆண்டு கேரளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தின் போது மீட்பு பணியில் வந்து ஈடுபட்டிருந்தாங்க. இவங்க வச்சிருக்க அந்த ஹெலிகாப்டர் ரகம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ ஹெலிகாப்டர்கள் அடங்கிய அந்த ஹெலிகாப்டர் குழு வந்து சாகச நிகழ்ச்சிகள் வந்து பங்கேற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 விதமான சாகசங்களை வந்து அங்கே நிகழ்த்த போறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 2003-ஆம் ஆண்டு தான் அவங்க உருவாக்கப்பட்ட இந்த சாரங் குழு சர்வதேச அளவில் முதல் முறையாக 2004-ஆம் ஆண்டு சிங்கப்பூரில் நடைபெற்ற ஆசிய விமான கண்காட்சியில் வந்து கலந்து கொண்டாங்க. அதனை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கிய அமீரகம், ஜெர்மன், பிரிட்டன், பக்ரைன், மொரிசியஸ், இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் விமான கண்காட்சியில் வந்து இவங்க வந்து பங்கேற்றிருந்தாங்க. இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட்ல 2013-ல் நடைபெற்ற ஆப்ரேஷன் ராகத், அதுவும் 2017-ஆம் ஆண்டு தாக்கிய ஓகி புயல், அப்புறம் 2018 வெள்ளம், கேரள வெள்ளம் போன்ற இதுலலாம் மீட்பு பணியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க இவங்க. அடுத்து அதிக வலிமை கொண்ட டைட்டானியம் கலவை உருவாக்கியது DRDO அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. போர் விமானங்கள் உள்ளிட்டவற்றின் அந்த கருவிகளை வந்து தயாரிப்பதற்காக அதிக வலிமை கொண்ட அந்த பீட்டா டைட்டானியம் உலோகக் கலவை வந்து DRDO வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது எதெல்லாம் சேர்த்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வனேடியம், இரும்பு, அலுமினியம் போன்றவற்றெல்லாம் உடன் டைட்டானியத்தை வந்து கலந்து இந்த உலோக கலவை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது வந்து அதிக இது திறனுடையதாகவும் லேசாகவும் இருக்கு, வெயிட் வந்து லேசாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலியமா இந்த போர் விமானங்கள் உள்ளிட்டவற்றையோட எடை வந்து ஒரு 40% வரைக்கும் குறைக்கலாம் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிக்கல், குரோமியம், மாலிபெட்டினம் ஆகியவற்றுடன் எஃகு கலந்து தற்போது கருவிகள் வந்து தயாரிச்சுட்டு வராங்க. ஆனால் எஃகு வந்து பார்த்தீங்கன்னா எளிதில் வந்து அது வந்து அரிக்கும் தன்மையுடையதாக இருக்குது. ஆனால் அந்த டைட்டானியத்தோடைய அரிக்கும் தன்மை மிக கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. அடுத்து, கடற்படை ஹெலிகாப்டர்கள் விற்பனையால் இந்தியாவுடன் ஒத்துழைப்பு மேம்படும் பென்டகன் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவுடைய முப்படைகளுடைய தலைமையகம் பென்டகன் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடற்படைக்கு வந்து ஹெலிகாப்டர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இது போக B8 பொசைடன் அப்படிங்கிற ஒரு விமானத்தையும் வந்து விற்பனை செஞ்சுருக்காங்க. ஸோ இதன் மூலயமா இந்தியாவுக்கும் இந்திய கடற்படைக்கான ஒத்துழைப்பு வந்து மேலும் மேலும் வலுப்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த B8 இந்த கண்காணிப்பு விமானத்தை வந்து நம்ம இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் வாங்குற முதல் நாடு இந்தியா தான். அதை வந்து இங்கே ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த, படை வீரர்கள் குடும்பத்தினரோட 100 தினங்கள் வசிக்கும் திட்டம் அறிக்கை கோருகிறது மத்திய அரசு அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய துணை ராணுவ படைன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா CRPF, BSF, IDBP இது மாதிரி உட்பட்ட இந்த துணை ராணுவ படையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சத்துக்கு மேற்பட்ட படை வீரர்கள் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடினமான நிலப்பரப்புகளையும் மோசமான தட்பவெப்ப சூழ்நிலையில வந்து ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஓய்வளிக்கிற விதமா 100 தினங்கள் வந்து இவங்க குடும்பத்துடன் இருக்கும் அந்த திட்டத்தை வந்து அமித்ஷா அவர்கள் வந்து கடந்த 2019ஆம் ஆண்டு அக்டோபர்ல வந்து முன்மொழிந்தாங்க. ஸோ இது சம்பந்தமான அறிக்கையை வந்து இப்போ கேட்டிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தின்படி அந்த துணை ராணுவ படை வீரர்கள் குறைந்தபட்சம் 75 நாட்கள் வரைக்கும் ஒரு சேர 75 நாள் தொடர்ந்து அவங்க லீவு போடுறதுக்கான வழிவகைகள் வந்து இதில் இருக்குது. அடுத்து, கூட்டுறவு சங்கங்கள் விவகாரத்தில் மத்திய அரசு சட்டம் இயற்ற முடியாது உச்சநீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க. அதை கூட்டுறவு சங்கங்களுடைய அதை அமைப்பது, அதை நிர்வகிப்பது உள்ளிட்ட எந்த விவகாரங்கள் மீதும் மத்திய அரசு வந்து அதை சட்டம் இயற்ற முடியாது. ஏன்னா அது வந்து மாநில பட்டியலில் இருக்குது அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. 97ஆவது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் கீழ் தான் வந்து 9B அப்படிங்கிற ஒரு இதை வந்து பகுதியை வந்து சேர்த்திருந்தாங்க. இது வந்து கூட்டுறவு சங்கங்கள் பத்தி சொல்றது. இந்த கூட்டுறவு சங்கங்கள் சட்டத்தை வந்து பாதுகாப்பு அளிக்கும் நோக்கில் வந்து 97ஆவது சட்ட திருத்தத்தை வந்து 2011 வந்து மத்திய அரசு வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இதன் அடிப்படையில 19C, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 43B, 9B அப்படிங்கிற ஒரு அட்டவணையெல்லாம் இணைச்சிருந்தாங்க. சரி, அட்டவணை கிடையாது, பார்ட் பகுதியை வந்து இணைச்சிருந்தாங்க. இந்த 19(1)C வந்து என்ன சொல்லுதுன்னா, சில கட்டுப்பாடுகளுடன் கூட்டுறவு சங்கங்களை வந்து உருவாக்கி கொள்வதற்கான அடிப்படை உரிமைகளை வந்து மக்களுக்கு வந்து வழங்குகிறது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த மத்திய மற்றும் மாநில அரசுகள் வந்து இந்த மாதிரி இதை வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லி 43B வந்து சொல்லியிருந்தாங்க. அடுத்து, கூட்டுறவு சங்கங்களுடைய உறுப்பினர்கள் விவரங்கள், அவர்களுடைய பதவிக்காலம், மேலாண்மை உள்ளிட்ட விவரங்கள் வந்து 9B அப்படிங்கிற பார்ட் பகுதியில வந்து கூட்டுறவு சங்கங்கள் வந்து ஏற்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனா இது எல்லாமே கூட்டுறவு சங்கங்கள் வந்து மாநில பட்டியல வந்து இடம்பெற்றிருக்குது. ஸோ இதுல வந்து மத்திய அரசு எந்தவித சட்டமும் இயற்ற முடியாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல உங்களுக்கு ஒரு கேள்வி என்னன்னா, 9 பகுதி 9 இருக்குல்ல, 9ல என்னென்னலாம் இருக்குது, அது எந்த ஆர்டிகிள் இருந்து எந்த ஆர்டிகிள் வரைக்கும் அப்படிங்கிறத பாருங்க. அடுத்து, இன்னைக்கு ஒலிம்பிக்ஸ் நினைவலைகள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 1964 வந்து டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் வந்து நடந்திருக்கு. ஆசிய கண்டத்திலே நடைபெற்ற முதல் ஒலிம்பிக் போட்டி இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து, 1968 மெக்சிகோ சிட்டி ஒலிம்பிக்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது லத்தீன் அமெரிக்காவில் நடைபெற்ற முதல் ஒலிம்பிக் போட்டி இது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து, 1972 முனிக் ஒலிம்பிக்ஸ். இந்த போட்டியில் தான் மிகவும் சோகமான ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. அதாவது பாலஸ்தீன கருப்பு செப்டம்பர் இயக்க பயங்கரவாதிகள் வந்து இஸ்ரேலை சேர்ந்த ஒரு 14 வீரர்கள், ஒரு பயிற்சியாளர், ஒரு மேற்கு ஜெர்மனிய காவலர்கள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருந்ததுன்னா இதனால் 34 மணி நேரம் வந்து போட்டி வந்து நிறுத்தப்பட்டிருந்தது. அடுத்து, வில்வித்தையின் முதல் ஒலிம்பிக் பதக்கம் தீபிகாவுக்கு சவால் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வில்வித்தையில வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்தியா வந்து எந்தவித ஒலிம்பிக் பதக்கத்தையும் வாங்கலை. ஸோ இந்த டைம் முதல் முறையாக பதக்கம் வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருக்குது. அடுத்து, 2வது ஒரு நாள் கிரிக்கெட்ல வந்து இலங்கை 275க்கு 9 அப்படிங்கிற இது வந்து கொடுத்துருக்காங்க. அது இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அந்த மேட்ச்ல வின் பண்ணிட்டாங்க. சரிங்களா, வின் பண்ணி அந்த தொடரையே வந்து கைப்பற்றிட்டாங்க. ICC சார்பில் செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட சர்வதேச மகளிர் கிரிக்கெட்டோடைய தரவரிசை பட்டியலில் ஒரு நாள் பேட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய கேப்டன் பெண்கள் பிரிவில் மித்தலி ராஜ் வந்து மீண்டும் முதலிடத்தை வந்து பெற்றிருக்காங்க. அடுத்து, விண்வெளி சென்று திரும்பினார் அமேசான் நிறுவனர் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜெப் பெசோஸ் இவர் வந்து 3 பேரை சேர்ந்து இவங்க வந்து விண்வெளிக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆயிருக்காங்க. இவருடைய சொந்த நிறுவனமான ப்ளூ ஆரிஜின் உருவாக்கிய விண்வெளி ஓடத்துல வந்து இவங்க வந்து போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா விர்ஜின் கேலாட்டிக் அப்படிங்கிற ஒரு விண்வெளி சுற்றுலா நிறுவனம் வந்து ஃபர்ஸ்ட் தனியார் இதாக வெளியே போன உள்ள விண்வெளிக்கு போயிட்டு வந்தாங்க. அதனுடைய உரிமையாளரான ரிச்சர்ட் பிரான் அவருக்கு அடுத்தபடியா வந்து இந்த பயணத்தின் மூலம் விண்வெளிக்கு சென்று திரும்பிய 2வது தொழிலதிபர் அப்படிங்கிற பெருமை வந்து இந்த ஜெப் பெசோஸ் வந்து பெற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயதாகும் மார்க் பெசோசியமும் 82 வயதாகும் வாலிங் பங்கும், அதாவது மிக குறைந்த வயதுடைய விண்வெளிக்கு போன நபரும் இதுல இருந்திருக்காங்க, மிக அதிக வயதுடைய விண்வெளிக்கு போன நபரும் இதுல வந்து அடங்கி இருந்திருக்காங்க. So, all of that Nantri Suresh IAS Academy, Vetri in Mugavari.